स्टूडेंट्स प्रीवियस वीडियो चैप्टर वन फंक्शन लेसन इंट्रोडक्शन पातों पर नेक्स्ट टॉपिक पातों अब 1.2 फंक्शन विद रिस्पेक्ट टू प्रोग्रामिंग लैंग्वेज प्रोग्रामिंग लैंग्वेज फंक्शन रिस्पेक्ट अब कुत्तर ए फंक्शन इज ए यूनिट ऑफ कोड फंक्शन और यूनिट ऑफ कोड That is often defined with a greater code structure. Okay, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு லார்ஜர் ப்ரோக்ராமிங் இருக்கு அதுல இருக்கிற ஒரு யூனிட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஃபங்ஷன் அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு யூனிட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஃபங்ஷன் அப்படினு சொல்றோம் Specifically, a function contains a set of code that works on many kind of inputs, like variant, expression, and produce a concrete output. Okay, va. So, kurippa namma sollanum appadina function appingiradhu namma kudukkira input ah eduthittu ஒரு அவுட்புட் அதுக்கான அவுட்புட்டை என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கு ஓகேவா ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற இன்புட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேரியபிள் வேரியண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்புட்ஸ் இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுது ஒரு அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா ஸோ இப்போ இந்த பேரால் 2 points ஒரு யூனிட் ஆஃப் கோடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டை எடுத்துட்டு அது என்ன பண்ணுது அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் டாபிக் 1.21 ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் அதை பற்றி இந்த பேரால் பார்க்கலாம் ஓகேவா லெட் அஸ் கன்சிடர் த எக்ஸாம்பிள் a:=24 a:=24 has an expression in it but 24 is not itself an expression rather it is a function definition okay va so ipo enna appadina idhula paathum appadina inga enna irukku a:=24 appadi ingiradha nam enna solalam expression nu solalam பட் வெறும் 24 மட்டும் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது வெறும் 24 எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்ல முடியாது இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம 11th பார்க்கும்போது கூட பராந்திஸ்குள்ளே கொடுக்குறத நம்ம என்ன சொல்லலாம் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ரேதர் இட் ஈஸ் ஏ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டெஃபினிஷன்ஸ் பைண்ட் வேல்யூஸ் டு நேம்ஸ் இன் திஸ் கேஸ் The value 24 being bound to the name A. இப்போ இந்த 24 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஏங்கிற நேமில் என்ன பண்ணி கொடுக்குதுன்னா பைண்ட் பண்ணி கொடுக்குது டெஃபினிஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு டெஃபினிஷன் வந்து எக்ஸ்ப்ரெஷனாக ஆகாது அட் த சேம் டைம் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் ஆல்சோ நாட் ட்ரீட்டட் அஸ் டெஃபினிஷன் அதே டைம் பார்க்கும்போது ஒரு டெஃபினிஷன் எக்ஸ்ப்ரெஷன் ஆகாது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து டெஃபினிஷன் ஆகாது டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ஸ் சிந்தட்டிக் பிளாக்ஸ் டெஃபினிஷன்ஸ் கேன் ஹாவ் எக்ஸ்ப்ரெஷன் நெஸ்டட் இன்சைட் தெம் அண்டு வைஸ் வர்சா ஓகே ஸோ இப்போது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து எக்ஸ்ப்ரெஷன் ஆகுமானா ஆகாது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஆகுமானா அதுவும் ஆகாது ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஷன் இருக்கலாம் அதுக்குள்ளே நெஸ்டட் இன்சைடில் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ப்ரெஷன் இருக்கலாம் ஸோ வந்து 24 மட்டும் நம்ம தனியாக எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ண முடியாது எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்ல முடியாது a:=24 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இந்த பேரால் என்ன அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரு டெஃபினிஷனை எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்ல முடியாது எக்ஸ்ப்ரெஷனை டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் டெஃபினிஷனுக்குள்ளே வந்து எக்ஸ்ப்ரெஷன் இருக்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் பெராமீட்டர் அண்டு ஆர்கியூமெண்ட்ஸ்
ஸோ இப்போ பேராமீட்டர்னா என்ன, ஆர்கியூமெண்ட்னா என்ன? பேராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்டு டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது பேராமீட்டர் அப்படிங்கிறது வேரியபிள், ஒரு ஃபங்க்ஷனில் ஏபி எக்ஸ் ஒய் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வேரியபிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த வேல்யூவை என்ன சொல்லலாம்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது ப்ரோக்ராம் பார்க்கும்போது நமக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் வித்தவுட் டைப். டைப்னாலும் டேட்டா டைப்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப், பேராமீட்டரில் டைப் இல்லாமல் கொடுக்கறது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பேராமீட்டர் அண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சனு, கரெக்டாக அதை கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கு ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. இந்த அல்காரிதத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெக்யர்ஸ் கோலன் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஜீரோ. ஸோ இந்த பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த கண்டிஷனுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த ரெக்வர்ஸ், இந்த ரெக்வர்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஏ டு த பவர் ஆஃப் பி. அப்போது ஏ டு த பவர் ஆஃப் பி அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் என்ன பண்ணுவோம் இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கண்டிஷனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரெக்கர்ஸ் வந்து ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம், இந்த கண்டிஷனுக்கு அப்புறமா ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கீவேர்டு. கீவேர்ட்னா என்னென்னு நம்ம லெவன்த்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு கம்பைலருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங்கை கன்வே பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்இசி. ஆர்இசினா ரிக்கர்சிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிச்சுன்னா அதான் என்ன சொல்லுவோம் ரிக்கர்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆர்இசி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பவர் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கான அந்த நேம், பவர் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், இதை என்ன ஃபங்க்ஷனுக்கான நேமு. ஏகமா பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஏகமா பி அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பேராமீட்டரில் நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்பையும் என்ன பண்ணல, டிக்ளேர் பண்ணலை. இன்ட்டு ஃப்ளூட்டு கேர் அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா டைப்பையும் இங்கே என்ன பண்ணல, டிக்ளேர் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோலன் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ தென் ஒன். பியோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது அதோடய வேல்யூ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஒன். ஸோ அதர்வைஸ் எல்ஸில் ஏ இன்டு பவர் ஏ ஆஃப் பி மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது. ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷனை இது என்ன பண்ணிக்கும், கால் பண்ணிக்கும். ஸோ இதை அப்படியே பார்க்குறத விட்டுட்டு நமக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் தெரியும் இல்லையா. ஸோ அந்த அதை வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன். இப்போ ஆக்சுவல் உங்களுக்கு எல்லாருக்குமே சி ப்ளஸ் ப்ளஸில் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், ஹெட்டர் ஃபைல் கொடுத்துடுறோம், அதுக்கடுத்து யூசிங் நேம் ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு இதுதான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். அப்போ இங்கே இன்ட்டு பவர் இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நான் சி ப்ளஸ் ப்ளஸில் உங்களுக்கு எழுதியிருக்கேன், இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், கவனிங்க. இப்போ இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு கொடுத்தாச்சு. இஃப் பி ஈக்குவல் ஜீரோ, பியோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும்போது அது எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒன் அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். அப்படி பியோட வேல்யூ ஜீரோவாக இல்லாதப்போ என்ன பண்ணணும்னா ஏங்கிற வேல்யூ ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ கமா பி மைனஸ் ஒன். அப்போது
நமக்கு ஆக்சுவலாக பவர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது என்ன ஆகும், இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2 பவர் 3 அப்படிங்கும் போது நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது 2-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா வர வேல்யூ தான் நமக்கு என்ன 2 க்யூபோட வேல்யூ அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், நம்ம 3னு கொடுக்கும்போது பிக்கு வேல்யூ 3னு கொடுக்கும்போது என்ன ஆகும், 3 - 1 - 2 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ அப்போ இங்கே 2ன்ற வேல்யூவை என்ன பண்ணுவீங்க, பிக்கு பாஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு x = 0, எக்ஸுக்கு வேல்யூ சாரி எக்ஸுக்கு வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டோம். இன்ட்டுக்கு y = 3, இன்ட்டு y = 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சி அவுட்டில் பவர் ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு போகும். இந்த xy அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் வேல்யூ என்ன ஆகும், இந்த 2, 3 அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு போயிட்டு எக்ஸோட வேல்யூ ஏக்கும் ஒய்யோட வேல்யூ பிக்கும் என்ன ஆகும், பாஸ் ஆகும். அப்போது நம்ம பிக்கு ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 3ங்கிற வேல்யூ பிக்கு போகும்போது =0 செக் பண்ணும்போது அங்கே கண்டிஷன் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ ஃபால்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு ஏவோட வேல்யூ என்ன 2, அது அப்படியே இருக்கும். அங்கே ஒய்க்கான வேல்யூ என்ன 3 - 1 - 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ என்ன பண்ணும், அது அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு அது ஆன்சரை கொடுக்கும். இதோட ரிக்கர்சிவ் ஸ்டெப்ஸ் வந்து கீழே நான் எழுதியிருக்கேன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஏக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம், 2னு கொடுக்குறோம். பிக்கு என்ன வேல்யூ, 3. ஸோ இது வந்துட்டு அங்கே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே போயிட்டு அப்ளை ஆகும்போது திரும்ப என்ன ஆகும், அந்த இடத்துல ஏக்கு 2 தான் வேல்யூ பாஸ் ஆகும். ஆனால் பிக்கு என்ன ஆகும், b - 1னு கொடுத்ததுனால 2 அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வேல்யூ கிடச்சிரும். அதுக்கடுத்த ஸ்டெப் திரும்பவும் அது அந்த ஸ்டெப் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போகும்போது ஏவோட வேல்யூ 2 அப்படியே இருக்கும். பியோட வேல்யூ பார்க்கும்போது b - 1 இல்லையா. ஸோ அப்போ 2 - 1 - 1 வந்துடும் நமக்கு. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஏக்கான வேல்யூ அப்படியே இருக்கும், ஆனால் வந்து என்னாகும், பிக்கான வேல்யூ b - 1 இல்லையா. ஸோ ப்ரீவியஸாக பியோட வேல்யூ என்ன, 1 - 1 என்னாகும், 0. ஸோ அப்போ 2 - 0 - 1 அப்படிங்கிற வேல்யூ வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாகும், இப்போ ஏவோட வேல்யூவோட நமக்கு பிக்கான வேல்யூ என்ன வருதோ அதை மல்டிப்ளை பண்ணி வேல்யூ அசைன் பண்ணுறோம். திரும்ப ஏவோட வேல்யூவோட பிக்கு என்ன வேல்யூ வந்ததோ அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை அசைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஏக்கான வேல்யூ என்ன, 2. நம்ம அதுக்கு முன்னாடி பிக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 4. அந்த 4 இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் என்ன வந்துடும், 8 வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து தெளிவாக புரியும் இல்லையா. ஸோ ஒரு பவர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸோட வேல்யூவை பாஸ் பண்ணி அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த அல்காரிதம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இஃப் பியோட வேல்யூ 0 இருக்கும்போது அதோட 1 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டை கொடுக்கும். அதே பியோட வேல்யூ 0 இல்லாத பட்சத்தில் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு அந்த இந்த மாதிரி ரிகர்சிவ் ஸ்டெப்ஸில் அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணும், நமக்கு ஆன்சரை கொடுக்கும். நெக்ஸ்ட், இந்த எபோவ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்